சலார் டங்கி இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் வந்து உண்மையிலே வசூல் ரீதியாக வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வசூல் ரீதியாக வெற்றி அப்படின்னா, ஒரு படம் ஒரே நாளில் 200 கோடி கலெக்ஷன் பண்ணும், ஒரு படம் 10 கோடி கலெக்ஷன் பண்ணும். ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடியாக இருக்கும். அந்த 10 கோடி வசூல் பண்ண படம், இந்த 200 கோடி வசூல் பண்ண படம் 500 கோடி பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ அப்போ அது எவ்வளோ கலெக்ட் பண்ண வேண்டியதுன்னு இருக்குல்ல. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து எது வந்து வெற்றி படமாகவும் இப்போதைக்கு எது வந்து வெற்றி கிட்ட இருக்கிற படமாகவும் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் இந்த ரெண்டு படங்களோட தெளிவான வசூல், அப்புறம் வந்து சபாநாயகன் அந்த படத்தோட 6வது நாள் வசூல் தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூல், அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சின்ன கவுண்டர் படம் 1992 வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நேற்று ஃப்ரேமில் நான் எதர்ச்சியாக தான் விஜயகாந்த் சார் அவர்களோட படத்தை எடுத்தேன், ஆனால் இன்றைக்கி ஒரு துயரமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா வழக்கமாக நான் ஒருத்தங்க தவறிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பேச மாட்டோம், அவங்களோட படங்களை பற்றி தான் பேசுவோம், அவங்களோட திரை வாழ்க்கையை பற்றி தான் பேசுவோம். ஸோ பர்சனலாக பேச மாட்டோம், அதை பற்றி பேசி அது மூலியமாக, ஏன்னா நான் சேனல் ரன் பண்ணுறது ரெவன்யூக்காக, ஒருத்தவங்களோட மறைவை வச்சு அதில் வியூ வாங்கி அப்படி அதில் எனக்கு தனிப்பட்ட விருப்பம்ல, அதை தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கான ஃப்ரேமை பற்றி பேசுவோம், அதாவது நேற்று வச்ச ஃப்ரேமை பற்றி பேசுவோம். அந்த ஃப்ரேம் வந்து பரதன், பரதன் அப்படிங்கிற படம். அந்த பாட்டே வந்து ஆக்சுவலாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாட்டில் விஜயகாந்த் சார் அவர்களோட அந்த டான்ஸே பயங்கர வித்தியாசமாக இருக்கும். பிரபுதேவா அவர்கள் தான் அந்த பாட்டோட கோரியோகிராஃபர். அப்புறம் இந்த பாட்டு ஃபுல்லாகவே பேக்ரவுண்டு தர எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், எப்படி அதை அந்த டைமில் மேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்தது எனக்கு. அப்புறம் இந்த பாட்டில் 182 கட்டு இருக்குது. இன்றைக்கி எடிட்டிங்கில் நீங்கள் 1000 கட்டு கூட போடலாம். அன்றைக்கி இருந்தது ஃபில்மு, ஃபில்மை நீங்கள் கட் பண்ணி டேப்பு தான் போட முடியும். ஒரு பாட்டுக்காக இந்த அளவுக்கு மெனக்கெட்டுருக்காங்க அந்த சமயத்தில். உண்மையிலே இந்த பாட்டுமே ஒரு பெரிய ஹிட்டாகவும் ஆச்சு, இந்த படமே ஒரு வெற்றி படம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சந்திரசேகர், ஃபன்னி வீடியோஸ், அப்புறம் தாமு அப்படிங்கிற ஒருத்தர், செந்தில்குமார், சம்சு. ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ ஒன்று வரும், அந்த ஆடியோ என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஆடியோவை இப்போ கேளுங்க. நீர்ல கரைவேன், வெறுப்புல உருகுவேன், தப்பான வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம பேச மாட்டோம். ஸோ இருந்தாலும் என்ன பொறுத்தவரையும் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய மகா கலைஞன். அவரை பற்றி பேசணும் அப்படின்னா அவரோட படங்கள் நிறையா இருக்குது. அவரை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் வெற்றி படங்கள், அவர் திரைக்காக செஞ்சது, திரை சினிமாக்காக செஞ்சதுங்கிறது எக்கச்சக்கம். ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் தேவையே இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தான் பேசி ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாது. நம்ம தொடர்ந்து நம்ம ப்ளூ தக்காலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி எல்லா கலைஞர்களுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன எல்லா கலைஞர்களுமே நம்ம சேனலில் நம்ம ஏதோ ஒரு படத்தை பற்றி பேசும்போதோ, சிவாஜி சாரோ, எம்ஜிஆர் சாரோ, ஜெமினி கணேசன் அவர்களோ நம்ம சேனலில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேப்டன் அவர்களும் நம்ம சேனலில் வாழ்ந்துட்டு தான் இருக்க போகிறாரு. அவர் படத்தை பற்றி நம்ம பேச தான் போகிறோம், அவர் படத்தை பற்றி பேசி அதெல்லாம் வியந்து போக தான் போகிறோம். ஸோ இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் சில படங்கள். ஸோ அனிமல் இந்த படத்தோட 27வது நாள் வசூல். இந்த படம் வந்து இந்தியாவில் வந்து 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 84 லட்சம். இந்தியா முழுக்க 519 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 871 கோடி 87 லட்சம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஹாய் நன்னா அப்படிங்கிற படம் 21வது நாள் வசூல். இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 21வது நாள். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 17 லட்சம். ஸோ டோட்டலாக 70 கோடியே 2 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 21 நாள். ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. நேரு,
ஸோ இந்த படம் தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. 7வது நாள் கேரளாவில் 2,51,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24,00,000, ஓவர்சீஸில் 1,28,00,000, வேர்ல்டுவைடு 4,03,00,000. ஸோ கேரளாவில் 21,76,00,000 டோட்டலாகவும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,47,00,000 டோட்டலாகவும், ஓவர்சீஸில் 19,05,00,000 டோட்டலாக, அப்புறம் வேர்ல்டுவைடு இது வரையும் 7 நாளில் 43,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 12 கோடி, ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு லாபத்தை மட்டுமே எடுத்திருக்கு. காஞ்சூரிங் கண்ணப்பன் இந்த படத்தோட டே 19 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8,00,000, வேர்ல்டுவைடு 9,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12,32,00,000 இந்த படத்தோட வசூல். சபாநாயகன் இந்த படத்தோட 6வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 38,00,000, வேர்ல்டுவைடு 42,00,000, ஒரு நல்ல வசூல். தமிழ்நாட்டில் 2,52,00,000, வேர்ல்டுவைடு 2,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. இந்த படம் வந்து இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1.5 கோடி, 1.75 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்கு வெற்றி படமாக அமைகிறதுக்கு. ஸோ பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி வந்து கேப்டன் அவர்களோட மறைவால் அவர் இது இயற்கை எழுதினதுனால இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நிறையா திரையரங்குகள் இயங்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நிறையா படங்கள் ஓடலை. ஸோ அதனால் நாளைக்கு தமிழ்நாடு கலெக்ஷன் பெருசாக இருக்காது. ஒரு 2 தேட்டர் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ பெருசாக பெரிய பெரிய தேட்டர்கள்லாம் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்புறம் டங்கி அந்த படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 21,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 84,00,000, கர்நாடகாவில் 1,34,00,000, கேரளாவில் 11,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11,85,00,000, ஓவர்சீஸில் 6,14,00,000, வேர்ல்டு வைடு 20,49,00,000. ஸோ டே 6 விட டே 7 கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாக வந்திருக்கு டங்கிக்கு. தமிழ்நாட்டில் 2,87,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 9,06,00,000, கர்நாடகாவில் 15,73,00,000, கேரளாவில் 1,52,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 139,75,00,000, ஓவர்சீஸில் 110,67,00,000, வேர்ல்டு வைடு 279,67,00,000 வந்து வசூல் பண்ணிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துக்கு 140 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 120 கோடிக்கு தான் இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டை எடுத்திருக்கு. ஸோ இப்போதைக்கு டங்கி அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியாக அமைஞ்சிருக்கு. வெறும் 7 நாளில் ஒரு ஹிட் அப்படிங்கிற வெர்டிக்டே பிடிக்குது. இது இதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர் வெர்டிக்டை பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் தான் பார்க்கணும். சலார் டே 6 தமிழ்நாட்டில் 1,05,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 8,11,00,000, கர்நாடகாவில் 1,28,00,000, கேரளாவில் 1,03,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7,28,00,000, ஓவர்சீஸில் 4,65,00,000, வேர்ல்டு வைடு 23,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 6. ஸோ டே 5 விட டே 6 10 கோடி கிட்ட வசூல் கம்மியாக இருக்கு. சலார் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 17,58,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 191,20,000, கர்நாடகாவில் 33,69,00,000, கேரளாவில் 13,87,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 90,57,00,000, ஓவர்சீஸில் 114,63,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 461,54,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வெற்றி படமாக அமையும்னா 680 கோடி வந்து வசூல் பண்ணணும். அப்படின்னா இன்னும் இந்த படம் 220 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, வாய்ப்பு இல்லை. ஸோ 50-50 இந்த படம் ஹிட்டான படமாக அமைதா இல்லை ஃப்ளாப்பான படமாக அமைதாங்கிறது ஒரு 50-50 சான்சஸில் தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு பக்கம் சலார் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கேம் எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஹேஷ்டாக்லாம் உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும். நானே எனக்கே சில கேள்விகள்லாம் இருக்குது. நிறைய பேர் இதை ட்விட்டர்லேயுமே கேள்வி கேட்டிருந்தாங்க. 3வது நாள் 402 கோடி வசூல்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ட்ரேடு ஃபிகரே பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த படம் வந்து 60 கோடி கிட்டே நம்மளே சொல்லியிருந்தோம். அப்படின்னா ப்ரொடியூசர் ஃபிகர் நம்மளோட அதிகமாக தான் இருக்கும், ஒரு 70 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி 2 நாளில் டெய்லி 10 கோடி தான் உலகம் முழுக்க வசூல் பண்ணிச்சா. ஏன்னா 6வது நாள் இந்த படத்துக்கு 500 கோடி போஸ்டர் போட்டிருக்காங்க. 500 கோடி போஸ்டர்னால் எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒருவேளை டோட்டலாக அப்படியே 3 நாள், அதாவது ஃபஸ்ட்டு 3 நாள் 400 கோடி, அடுத்த 3 நாள் இந்த படம் வெறும் 100 கோடி, இத்தனைக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஹாலிடே இருக்குது. ஓவர்சீஸ்லேருந்து இந்தியா முழுக்க வசூல் பண்ணுற அளவுக்கு அது பெரிய ஹாலிடே, எல்லாருக்குமே ஹாலிடே. வெறும் நம்ம ஊர் செலிப்ரேஷன் மட்டுமோ இல்லை நம்ம நாட்டில் மட்டுமே செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு ஹாலிடே கிடையாது, அது உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு ஹாலிடே. அப்படின்னா அந்த டைமில் ஓவர்சீஸ்லேயுமே பெரிய வசூலாச்சு அப்படிங்கிறத நம்மளே சொல்லியிருந்தோம், 60 கோடிக்கு மேலே வசூலாச்சுன்னு. அதாவது 3வது நாள் 400 கோடி போஸ்டர் போட்டவங்க 6வது நாள் 500 கோடி போஸ்டர் போடுறதுக்கு காரணம் என்ன? என்னென்னா இந்த ஸ்கேம்
இந்த ப்ரொடியூசர் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற அந்த ஸ்கேம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இந்த ஹோம்பாலா ஃபிலிம்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி தான் வசூல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு பக்கம் அதுவும் போய்கிட்டு இருக்கு. மேபி இந்த மாதிரி ரொம்ப எக்ஸாகரேட் ஃபிகர் சொல்லக்கூடிய இந்த ப்ரொடியூசர் ஃபிகரோ இல்லை ட்ரேட் ஃபிகரோ ஏதோ ஒன்று தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்க தான் போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது நான் சொல்லியிருந்தாலுமே அது எக்ஸ்போஸ் ஆகியிருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி சின்ன கவுண்டர் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் 1992 ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் முக்கியமாக இந்த படத்தில் ஒரு ஜட்ஜு வந்து ஒரு காரில் போய்கிட்டு இருப்பார். அங்கே ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை அவர் டப்புன்னு இப்படி சொல்லி முடிச்சிருவார். அந்த ஜட்ஜு கேட்பார் அந்த டிரைவர்கிட்ட, இது நம்ம கோர்ட்டுக்கு வந்திருந்தால் என்ன இருக்கும் சார், வருஷக்கணக்கில் இழுத்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அது ஒரு பயங்கரமான சீனு. இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களோட நடிப்புக்கு நம்ம வந்து அந்த இவர் வந்து பயங்கரமாக அடிச்சார் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் உண்மையிலே அந்த வசனம் பேசுகிறதுலையும் அவரோட அந்த கம்பீர நடையிலையும் அந்த பார்வையும் அந்த காந்த பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம், முக்கியமான ஒரு நடிகர். இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு, இன்னைக்கு அவர் தவறிட்டாரு அப்படின்னா நம்ம கூட தான் இருக்காரு. ஏன்னா நம்ம தொடர்ந்து அவரோட படங்களை பார்த்துட்டு இருக்கோம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் 1,20,00,000, பாக்ஸ் ஆஃபீஸ் 9,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,00,000 கிட்ட தமிழ்நாட்டில் ஃபுட்ஃபால் வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 5,85,00,000. ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம், விஜயகாந்த் அவர்களோட கெரியரில் நீங்கள் ஒரு 20 சிறந்த படம் எடுப்பீங்கன்னா அதில் இந்த படமும் ஒரு சிறந்த படம். இந்த படத்தில் வசனத்துலேருந்து பாட்டிலேருந்து எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.